நம்முடைய இந்த மனுஷ வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒன் டே ஒரு நாளுக்காக காத்திருக்கிறோம். அந்த ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அந்த ஒரு நாள் நான் டாக்டர் ஆவேன், அந்த ஒரு நாள் நான் இன்ஜினியர் ஆவேன், அந்த ஒரு நாள் நான் பெரிய பிசினஸ் பண்ணுவேன், அந்த ஒரு நாள் நான் பெரிய பணக்காரனா இருப்பேன், அந்த ஒரு நாள் நான் பெரிய பணக்காரியா இருப்பேன், அந்த ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும், அந்த ஒரு நாள் என் நிலைமை மாறும், அந்த ஒரு நாள் எனக்கு அந்த சமாதானம் கிடைக்கும், அந்த ஒரு நாள் என் பிரிஞ்சு போன அந்த குடும்பம் ஒன்று சேரும், அந்த ஒரு நாள் என் பர்சனல் லைஃப் சரியாகும், அந்த ஒரு நாள் நான் அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகுவேன், அந்த ஒரு நாள் நான் அதில் செலக்ட் ஆகுவேன், அந்த ஒரு நாள் நான் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுவேன், அந்த ஒரு நாள் நான் அதிலிருந்து வெளியே வருவேன், அந்த ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை மாறும், அந்த ஒரு நாள் எனக்கு பிடிச்ச அந்த வேலையில் நான் கண்டிப்பாக இருப்பேன், அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும், ஒரு நாள் என் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டங்கள் நீங்கும், ஒரு நாள் என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் நீங்கும், ஒரு நாள் என் வாழ்க்கையில் இருக்கிற அழுகைகள் மாறும், ஒரு நாள் என் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த ஒன் டே என் லைஃப்பில் எப்போ வரும், அந்த ஒரு நாள் என் லைஃப்பில் எப்போ வரும்னு அந்த ஒரு நாளைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு நாளை குறிச்சதான கனவு நமக்குள்ள அடிக்கடி வந்துகிட்டு போவோம். அந்த ஒரு நாளை குறிச்சதான சிந்தனை நம்ம எழும்பும் போதும் உட்காரும் போதும் சாப்பிடும் போதும் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே அப்பப்போ வந்துகிட்டு போவோம். அந்த ஒரு நாளுக்காக காத்திருந்து காத்திருந்து சில நாள் சோர்ந்தும் போயிடுறோம். ஒருவேளை நம்மளால் அப்படி ஆக முடியாதோ, ஒருவேளை நம்மளால் அதை பண்ண முடியாதோ, ஒருவேளை நம்மளால் அதை செய்ய முடியாதோ, ஒருவேளை நம்மளால் அதை அடைய முடியாதோன்னு அப்படி பல பல சிந்தனைகள் நமக்குள்ள ஓடும். என்ன ஏசப்பா, நீங்க என் நிலைமையும் கொஞ்சம் எட்டி பாருங்கப்பா, எல்லாரும் எப்படி எப்படி எல்லாமோ இருக்கிறாங்க, நான் இன்னும் இப்படியே தான் இருக்கேப்பான்ட்டு ஏசப்பாட்டையும் கேட்குறோம். அந்த ஒன் டே, அந்த ஒரு நாள், அதுக்காக நீ ஜெபம் பண்றது, நீ அதை குறிச்சு கனவு காண்றது, நீ அதை பத்தி யோசிக்கிறது, அதை குறிச்சு ஆசைப்படுறது, அதெல்லாம் தப்பு இல்லை. நீ உன்னுடைய அந்த ஒரு நாளுக்காக இது வரைக்கும் என்ன செஞ்ச, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ அந்த ஒரு நாளைக்காக ஏசப்பட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா நேரத்தை டைம் பாஸ் பண்ணிட்டு கழிச்சுக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கையில அந்த ஒரு நாளும் வராது. ஏன்னா சோம்பேறிகளை கொண்டு ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. தகுதி இல்லாதவங்களை தகுதி படுத்துறவர் தான் நம்ம ஆண்டவர். உதவவே முடியாதவங்களை உதவ செய்யறவர் தான் நம்முடைய ஆண்டவர். உனக்கு தகுதியே இல்லாட்டியும் உன்னால அது செய்யவே முடியாட்டியும் நீ அதுக்கு முயற்சி பண்றப்பார், நீ அந்த ஒரு நாளைக்காக ஒரு பிரயாசப்படுறப்பார், நீ அதுக்காக ட்ரை பண்றப்பார், நீ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றப்பார், நீ அதுக்காக பல முயற்சிகளை எடுக்கிறப்பார், உன்னால அந்த 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 ஒரு நாளை அடையிறதுக்கு உன்னால முடியுமோ முடியாதோ தெரியாது. ஆனால் நீ அதுக்காக மறுபடியும் முயற்சி பண்ணும்போது, ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார், ஏசப்பா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உன்னை கொண்டு ஒரு நாள் அந்த ஒரு நாளையில் உன்னை உட்கார வைப்பார் நம்முடைய ஆண்டவர். அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் நீ எடுக்காம சோம்பேறியா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீனா, இப்பவே எழும்பு. உனக்கான நீ ஆசைப்பட்ட அந்த ஒரு நாளைக்காக எழும்பி முயற்சி பண்ணு, சோர்ந்து போகாத. ஏன்னா நமக்கு இருக்கிற வாழ்க்கை இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான், நமக்கு இருக்கிற நேரம் நாட்கள் அதுவும் ரொம்பவே குறைவு தான். அதுலேயும் நேரத்தை செலவழிச்சு சோம்பேறி தினமாக உட்காந்துக்கிட்டு இருந்தா கடைசி நம்மளால எங்கேயும் சேர முடியாது, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் தான் இருக்கும். அதனால இப்பவே எழும்பு, இப்பமா எழும்பு, ஏசப்பா பார்த்து சொல்லு, ஏசப்பா என்னால் அது முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதுக்கு முயற்சி பண்ணுவேன், ஆனால் நான் அதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் நம்புற ஆண்டவர் நீங்க வேற லெவல்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு, உங்க கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டேன்னா என்னுடைய அந்த ஒரு நாள் கனவு, அந்த ட்ரீம், அந்த ஆசையில, அந்த இடத்துல என்ன நீங்க கொண்டு உட்கார வைப்பீங்கன்ட்டு நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா அப்படின்னு ஏசப்பாவோட சேர்ந்து அந்த ஒரு நாளை நோக்கி எல்லாரும் பயணம் பண்ணுவோம். ஏசப்பா நம்ம எல்லாரையும் நடத்துவாராக. ஆமென்.